கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் வந்து ஆபீஸுக்கு போகிறவர்களில் மனைவிட்ட கேட்பாராம், என்னென்ன வாங்கிட்டு வரணும், என்னென்ன செய்யணும், எல்லாம் ரொம்பவும் கரெக்டாக கேட்டுக்குவார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்தந்த பொருளை வாங்கிட்டு வாங்க, இந்தந்த கடைக்கு போங்க, இந்தந்த காய்கறி வாங்குங்க, இந்தந்த மளிகை சாமானை வாங்குங்க, ஸ்டேஷனரி ஷாப்பு சென்று இந்த ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் இந்த பொருளை வாங்க, இப்படிலாம் அவங்க வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாங்க. இவர் எல்லாம் கரெக்டாக கேட்டுவார், லிஸ்ட்டெல்லாம் வாங்கி வச்சுவார். ஆனால் சாயங்காலம் வரவில்ல, அவர் வாங்கி வருகிற பொருள் பார்த்தீங்கன்னா அது அவர் என்ன வாங்க விரும்புகிறார் அதை தான் வாங்குவாராம். காய்கறி கடைக்கு போனால் எந்த காய்கறி கடைக்கு போக இவங்க சொல்கிறாங்க அங்கே போக மாட்டார், அவர் போக விரும்புகிற கடைக்கு தான் போவார். என்னென்ன காய்களை வாங்க சொன்னாலும் அந்த காயை வாங்க மாட்டார், அவர் விரும்புகிற காயை தான் வாங்குவார். அப்படித்தான் மளிகை கடை போனாலும் சரி, ஸ்டேஷனரி கடைக்கு போனாலும் சரி. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்கே போனாலும் முதல்ல மனைவிட்ட கேட்டுக்குவார், என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எதை எதை வாங்கணும். ஆனால் வாங்க போகிறவர்கள் அவர் என்ன வாங்க விரும்புகிறார் அதை தான் வாங்குவார். இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. பைபிளை படித்து நான் எப்படி வாழணும் அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. சபைகளுக்கு வந்து போதனைகளை கேட்டு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. போதகர் வந்து ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ண ஆமோதிக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாரு எங்கள் போதகர், ஆண்டவர் அவர்களை பேசுகிறா எல்லாம் சொல்கிறாங்க. கேட்குறதெல்லாம் சரியாக தான் கேட்டுக்கிறாங்க, ஆனால் வாழ்வதென்று வருகிற பொழுது அவங்க விரும்புகிறபடியே வாழ்கிறாங்க. மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுப்பார், ஆனால் அதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டுக்குவாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களை நடந்துக்கிறது அவங்க மனதின்படி, எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் போதனை பண்ணும்போது எல்லாம் கேட்டுக்குவாங்க. ஆனால் அது அதற்கடுத்தபடி செயல்பட போகும் பொழுது வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா லூக்கா 6:46 நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறதில்லையே. அப்போது ஆண்டவர் என்றுனா முதலாளி என்று அர்த்தம், எஜமான் அர்த்தம், எஜமான் என்று சொல்லி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் அவர் சொல்லபடி செய்கிறதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தான், கேட்குற போதனையே நம்ம கேட்டுக்க வேண்டியது, கேட்க வேண்டிய உபதேசம் நம்ம கேட்டுக்க வேண்டியது, காலில் படிக்க வேண்டிய பைபிளை படிக்க வேண்டியது, படிக்க வேண்டிய தினசரி தியானம்லாம் படிக்க வேண்டியது, எல்லாம் முறையாக பண்ணிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம், சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் கேட்டுட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், போதனை கேட்டுட்டோம், அப்புறம் வாழ்றது வழக்கம் போல வாழ்வு, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வு. பைபிள் படிக்காமல் போதனை கேட்காமல் மனம் போனபடி வாழ்கிறவருடைய வாழ்க்கையை விட பைபிளை படித்து போதனை கேட்டுவிட்டு நான் அவரவர்கள் விரும்புகிற வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் தேவனை கோபப்படுத்துகிற வாழ்க்கை. எனவே ஏதோ நம்ம கேட்க பக்தி உள்ளவர் போல உட்கார்ந்து கேட்கறதில்ல, கேட்டதும்படி வாழ்கிறோமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழி ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் கூடியவர்கள் வழக்கத்தின்படியே கூடி வந்து வார்த்தை கேட்குறாங்க, ஆனால் நீ சொல்கிறபடி அவங்க செய்கிறதே கிடையாது. ஆம் அருமையானவர்களே, போதனை கேட்டால் கேட்கிறதே பக்தி நினைக்கக்கூடாது, கேட்டதுபடி வாழ்கிறதெல்லாம் பக்தி. பைபிள் படிக்கிற பொழுது பைபிள் படிக்கிறதே பக்தி நினைக்கக்கூடாது, படித்ததன்படி வாழ்வதற்கேற்ற தேவ கிருபை பெற்றுக்கொண்டு வாழ்வுதான் பக்தி. இந்த விதமான ஒரு அணுகுமுறை இருந்தால் தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருந்து நமக்கு ஆதரவாக செயல்படுவார், இல்லை என்றால் நாம் அவரை கோபப்படுத்துவதாக மாறி அவருடைய கோபத்தை தான் சம்பாதிக்க முடியும். எனவே ஞானமாக நடந்து கொள்வதற்கு நாம் பழகுவோம், கர்த்தருக்கேற்றபடி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம்.